நெல்லை மாவட்டத்தில் உடல் பருமன் தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் 130 கோடி மக்கள் தொகையில் 5% பேரும் உடல் பருமன் நோயால் அவதிப்படுகின்றனர். வருங்காலத்தில் உடல் பருமன் சதவீதம் அதிகரிக்கும். இதனை தடுப்பதற்கு உடல் பருமன் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 4 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு உடல் பருமன் நோய்கள் அதன் தடுப்பதற்கான விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு பேரணி பாளையங்கோட்டை மகாராஜா நகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி மேல்நிலைப் பள்ளி முன்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தென் தமிழகத்தில் உடல் பருமன் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிறிஸ்டோபர் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பாளையங்கோட்டை தாசில்தார் செல்வன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி கொடி அசைத்து துவக்கி வைத்தார். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் ஜெயேந்திரன் மணி மற்றும் மாநகராட்சி தேர்தல் துணை தாசில்தார் விஜய் ஆனந்த், சுகாதார அலுவலர் சாகுல் ஹமீது, சுகாதார ஆய்வாளர் நடராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் அவர் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டோபர், உடற்பருமன் அறுவை சிகிச்சை நிபுணர். உலக உடற்பருமன் தினம் அப்படின்றது வந்து மார்ச் 4. ஸோ அதை முன்னிட்டு இன்றைக்கி மார்ச் 7 நாங்கள் வந்து ஒரு சைக்கிள் ரேலி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்கள் பேரியாஸ் கிளினிக்லேருந்து. ஸோ இந்த சைக்கிள் ரேலியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக வாழணும், ஒரு நல்ல ஒரு உணவு சாப்பிடணும், நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றத நோக்கி ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த சைக்கிளிங் ரேலி நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயந்திரா ஸ்கூல் வாசல்லேருந்து நம்ம வந்து இன்ஃபான்சிஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் போகிறோம். திரும்பி அங்கேருந்து திருப்பி 15 கிலோமீட்டர் வரோம். ஸோ இது வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி உடல் பருமனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து காட்டுறதுக்காக, ரெண்டாவது மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் பண்ணுறோம். இப்போ உடல் பருமன் அப்படின்றது வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 130 கோடியில் 5% மேலே வந்து ரொம்ப பெரிய, அதாவது 40 BMI மேலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதேமாதிரி 30-40 BMI அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே இருக்காங்க. இது இதே மாதிரி போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 15 வருஷம் கழித்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம வந்து உடற்பருமனால் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ உடற்பருமன் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஒரு நோய் தான். ஸோ அந்த நோய் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அவங்கள வந்து மன கஷ்டத்துக்கு கொண்டு போய் விட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக நம்ம எல்லோரும் போராடணும் அப்படின்றத வந்து இந்த நாளில் நான் வந்து முன் வைக்கிறேன்.